வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் மெட்ரோ ட்ரேடர். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு வந்து ஆர்டர் எடுக்கிறதுலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஆர்டர் எடுக்கிறத பற்றி அண்ட் ஆர்டர் டைப் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஆப்ஷனில் எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி 19500 சிஇ அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் பை பண்ண போகிறேன். நான் இங்கே ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் சிஸ்டமில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். மொபைலில் தான் நம்மள நிறைய பேர் வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்ருப்போம். சேம் செட்டப் தான் மொபைல்லையும் வந்து இருக்கும். கவனமாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய கற்றுக்கிறத மிஸ் பண்ணுவீங்க, பிகினராக இருந்ததுன்னா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் 19500 சிஇ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நான் பை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேவே எனக்கு வந்து பை அண்ட் செல், அப்புறம் சாட்டோட பேட்டர்ன் எல்லாமே வந்து இருக்குது. டெப்த்து, அப்புறம் வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே சர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணலாம். இங்கே நான் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணாலே அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வரும். உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பை பண்ண போகிறேன். இப்போ நான் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு அதாவது மொபைல்லையும் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்கும், சர்ச் பட்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும், அதாவது மொபைலில் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே, பையை கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு விண்டோ வந்து வரும். ஸோ இந்த விண்டோவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் இருக்கும், அடுத்து கவர் ப்ராக்கெட், அப்புறம் ஏஎம்ஓ அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு இந்த மூணு ஆப்ஷன் வந்து இருக்கும். பக்கத்தில் ரெகுலர் வந்து இருக்கும், நீங்கள் ரெகுலர்லேயே வச்சுக்கோங்க. இந்த சிஓ அதாவது இதை வந்து ஷார்ட்டாக வந்து சிஓன்னு இருக்கும் சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஓன்னு இருக்கும், ப்ராக்கெட் ஆர்டர் வந்து பிஓன்னு இருக்கும். ஓகே, இப்போது ரெகுலர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் அண்ட் நார்மல் அப்படின்னு இருக்கும். எம்ஐஎஸ் அப்படின்னா மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப், அதாவது இன்றைக்கே ஒரு குறிப்பிட்ட டைமில் ஈவினிங் ஒரு 3:15 3:20 அந்த டைமில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே உங்களோட பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போது நீங்களே க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா 3:20 அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அதாவது இன்றைக்கி நீங்கள் பை பண்ணி வச்சுட்டு எக்ஸ்பிரி டே வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எம்ஐஎஸ் அப்படின்னா இன்றைக்கே அது க்ளோஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் பொசிஷனாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நார்மல். நீங்கள் எப்போவுமே ரெகுலர், அதாவது ஆப்ஷன் பையர் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெகுலர் எம்ஐஎஸ்ன்னு கொடுக்க வேணாம், நார்மல்லே கொடுங்க. ஓகே, நீங்கள் ஆனால் க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்கள் ஈவினிங்கோ இல்லைனா உங்களுக்கு டார்கெட் வந்தவுடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டின்னு இருக்கும், இங்கே வந்து 15 இருக்குது. ஏன் 15 இருக்குதுன்னா நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 50, அதனால் இங்கே வந்து 15 இருக்குது. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி அப்படின்னா இங்கே வந்து 15 இருக்கும். இப்போ பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்கிரிப்டு, அதை நான் இப்போ கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துருச்சு பேங்க் நிஃப்டி. பாருங்கள் இந்த ஸ்கிரிப்டில் 444000 சிஇ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குவான்டிட்டியில் 15 இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணுறவராக இருந்ததுன்னா ஒரு 10 லாட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே 150 கொடுக்கணும். இது லாட் சைஸில் வந்து 15 குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு லாட். ஓகேங்களா? இங்கே குவான்டிட்டியில் தான் காமிக்கும், நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி 5 லாட்டா இல்லை 10 லாட்டா அப்படின்றத நீங்கள் தான் கால்குலேஷன் பண்ணி இங்கே வந்து போடணும். ஓகே, நான் இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் பேங்க் அதாவது நிஃப்டியோட ஸ்கிரிப்டை வந்து நான் காமிச்சிட்ருக்கிறேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து 15 இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிமிட்டு மார்க்கெட் எஸ்எல் இருக்குது இல்லையா. ஸோ லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் லிமிட்டை கிளிக் பண்ணுறேன். லிமிட்டை கிளிக் பண்ண உடனே இப்போ ரன்னிங் ப்ரைஸ் வந்து இங்கே காமிக்குது, நான் கிளிக் பண்ணும்போது காமிச்சது. ஸோ இந்த லிமிட் ப்ரைஸ் அதாவது இப்போ மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் 117.10 அதில் வந்து போயிட்டுருக்குது. இங்கே இந்த ப்ரைஸ் வந்து இருக்குது, இதை மாடிஃபை பண்ணிவிட்டு நான் எனக்கு வந்து 125 வந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போது நான் 125 பை ப்ரைஸ் அப்படின்னு இங்கே டைப் பண்ணி நான் வந்து பை பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உடனே மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கு பை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணும்போது லிமிட்டில் வச்சு போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எல் ஆர்டர் வந்து போகலாம். ஓகே, இப்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதே லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா
இப்ப 125 போகல, இன்னும் போகல, அப்ப நான் வந்து கொடுக்கறேன் 125 கொடுக்கறேன். ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து ஒன் ஹை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஹை வந்து 121.28, அதாவது 85 தான் வந்து போயிருக்கு, 122 தான் போயிருக்குது. நான் இப்ப 125 நீங்க கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்குதோ அதுலயே வந்து பை பண்ணிடும், ஓகேங்களா? ஆனா ஒன்ஸ் வந்து 125 மார்க்கெட் வந்து இங்க டச் பண்ணியிருந்தது இன்னைக்கு காலையில இருந்து அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து 125 கொடுத்தீங்கன்னா அந்த பிரைஸ்லேயே வாங்கும். அதாவது உதாரணத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகாம கேளுங்க, இப்போ மார்க்கெட் வந்து 117 போயிட்டு இருக்குது இல்லையா, இப்போ நான் இங்க லிமிட்ல போயிட்டு ஒரு 100 அப்படின்னு போடுறேன்னா, 100 போடுறேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 100 போட்டுட்டேன், லிமிட் போட்டுட்டேன், இப்போ பை பண்ணிட்டேன், என்ன ஆயிடுச்சு, பையின்னு வந்து வந்து இங்கே வந்து காமிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர்ஸ்ல போயிட்டு பார்க்கலாம். ஆர்டர்ஸ்ல ட்ரேட்ஸ்ல வந்து பாருங்க, அதாவது பெண்டிங்ஸ்ல வந்து பாருங்க, பெண்டிங்ஸ்ல வந்து ஓப்பன்ல வந்து இருக்குது, தெரியுதுங்களா? ஓப்பன்ல வந்து பெண்டிங்ல ஓப்பன்ல வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஏற்கனவே 100 கிராஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்குது. இப்போ மார்க்கெட் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 117 இல்லையா, 117 மார்க்கெட் அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்குது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் வந்து விழுந்திருக்குது இல்லையா. ஸோ இது தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து 100 கிராஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து 114 அதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து லைவில் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா. அதனால் இப்போ நீங்கள் வந்து 100 போட்டீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்க்கு கீழே வந்து நீங்கள் வந்து லிமிட்டில் போட்டீங்க அப்படின்னா இங்கே பெண்டிங்கில் வந்து இருக்கும். இந்த பெண்டிங் வந்து எப்போ வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, இது குறைஞ்சி இப்போ 113 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இது குறைஞ்சி 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 உங்களுக்கு வந்து 100 வரும்போது ட்ரிகர் ஆகிடும், அதாவது பை வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகிடும் இல்லையா. இன்கேஸ் ஆகலை அப்படின்னா இது பெண்டிங்லேயே தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கேன்சல் ஆர்டர் கொடுத்துடலாம். கேன்சல் ஆர்டர் கன்ஃபார்ம், இப்போ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இங்கே இந்த ஸ்கிரிப்டில் வரேன், அதே ஸ்கிரிப்டை தான் எடுத்துகிட்ருக்கேன், வேறு எடுக்கலை. இங்கே பாருங்கள், நார்மல் ரெகுலர் அப்புறம் நார்மல் எம்ஐஸில் எடுக்க வேணாம், நார்மலே எடுங்க, குவான்டிட்டி சொல்லியாச்சு. லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து போடலாம், அதாவது மார்க்கெட் ஒரு ரன்னிங் ப்ரைஸில் இருக்கும்போது அந்த ரன்னிங் ப்ரைஸை தாண்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த தாண்டி போடுற ப்ரைஸில் வாங்காது, கரண்ட் ப்ரைஸ்லேயே வாங்கிடும், ஓகேங்களா? இப்போ நான் 125 போடுறேன் இல்லை 126 போடுறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லிமிட்டில் தான் வச்சு போடுறேன், பை போடுறேன், என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பெண்டிங்கில் இல்லை, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா, 114.90 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் லிமிட்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா அப்போ என்ன ரன்னிங் ப்ரைஸ் இருக்குதோ அதே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் மார்க்கெட் அந்த உங்கள் லிமிட் ப்ரைஸுக்கு வரலை அப்படின்னா, ஓகேங்களா, அதை விட கீழே இருக்குது, அதாவது நீங்கள் 115 போயிட்டு இருக்குது, நீங்கள் லிமிட்ல வந்து 100 இல்லைனா 110 இல்லைனா 112 கூட போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கும். நான் லைவாகவே எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன், இது புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ வந்து பாருங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ லிமிட் ஆர்டர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட், மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம குவான்டிட்டி மட்டும் செட் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு குவான்டிட்டி, அதாவது ஒரு லாட்டு 50 குவான்டிட்டி சேர்ந்ததா ஒரு லாட்டு, ஓகேவா? அதை வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா பை ஆகிடும், அவ்வளோதான். மார்க்கெட் என்ன மார்க்கெட் ப்ரைஸில் போயிட்டுருக்குதோ அந்த செகண்டில் என்ன போயிட்டுருக்கோ அதில் வந்து பை ஆகிடும். நம்ம ஏற்கனவே ஒரு லாட் வந்து பை பண்ணியிருக்கோம். நான் வந்து காலையிலே வந்து ஒரு இந்த அதாவது இந்த டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து புக் பண்ணியிருக்காரு, காலையிலே வந்து புக் பண்ணியிருக்கிறாரு, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. இப்போ நான் டெமோவாக எடுத்தது ஆல்ரெடி ரன்னிங்கில் வந்து இருக்குது, ரன்னிங்கில் வந்து இப்போ போயிட்டுருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்த டைப் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் டைப்பு சொல்லியாச்சு, மார்க்கெட்டில் வச்சு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செகண்டில் என்ன ப்ரைஸ் ரன்னிங்கில் இருக்கோ, என்ன அவைலபிளான ப்ரைஸ் ரன்னிங்கில் இருக்கோ அதை வந்து வாங்கிடும். இப்போது எஸ்எல், எஸ்எல் கொடுக்கலாம். இங்கே நான் லிமிட்ல சொன்னேன் ப்ரைஸ் வந்து இப்போ 126 வர்றதுக்கு முன்னாடியே நான் லிமிட்ல வச்சு கொடுத்தேன், 126 கொடுத்தா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்கிடுது. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் முக்கியமான விஷயம், எஸ்எல் வச்சுக்கிறீங்க இங்கே 126 அப்படின்னு கொடுக்குறீங்க,
மார்க்கெட் பக்கத்தில் வந்துருச்சு. சரி, நான் 130 கொடுக்குறேன். ப்ரைஸு ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ப்ரைஸே கொடுக்கலாம், 130 வந்து கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் 129 எப்படி ப்ரைஸ் வேரியேஷனில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 129 130 மார்க்கெட் வரும்போது கண்டிப்பாக பை ஆகிடும். அதே இது நீங்கள் ரெண்டுமே சேம் ப்ரைஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு வராமல் ஜம்ப் ஆகிடும். சில டைமில் வாலடிலிட்டி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், மார்க்கெட் வந்து நல்லா புலிஷோ ஐ மீன் நல்லா வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ப்ரைஸ்க்கே வராமல் ஜம்ப் ஆகிடும், ப்ரைஸ் ஜம்பிங் ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்போது நம்மளுக்கு இது பெண்டிங்லேயே தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகாது. ஸோ அதனால் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது அதாவது பை பண்ணும்போது ப்ரைஸில் 130, ட்ரிகர் ப்ரைஸில் வந்து 129, அதாவது ஒரு பாயிண்ட் முன்ன பின்னா வந்து வச்சுக்கலாம். நான் ஏன் 130 போட்டிருக்கேன்னா, இப்போ ரன்னிங் ப்ரைஸு இந்த ஸ்கிரிப்ட் தான் இது 121 வந்துருச்சு இப்போது, ஓகேங்களா. அதனால் நான் இப்போ வந்து இதை வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் பை பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அதாவது ஆர்டரில் போய் பார்க்கலாம். ஆர்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் வந்து இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 130, 129. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ்எல் ஆர்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் அந்த குறிப்பிட்ட ப்ரைஸ் வரும்போது எனக்கு வாங்கு அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. சரி, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது எக்ஸாம்பிளுக்காக காமிச்சது, ஓகேங்களா. ஸோ எஸ்எல் ஆர்டரில் போட்டு நீங்கள் பை பண்ணுறது நல்லது எப்பயுமே. ஏன் அப்படின்னா, நான் ஏன் 130 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 130 வந்தால் தான் அதுக்கு மேலே வந்து எனக்கு ஒரு 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ 30 பாயிண்ட்டோ ஏதோ ஒன்று வந்து போகும். அதனால தான் நான் இங்கே 130 ஒரு டார்கெட் வந்து ஐ மீன் ஒரு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் இப்போ 118 தான் போயிட்டுருக்குது. அப்போ நான் 118 போயிட்டு பூந்துடலாமே, ஐ மீன் 118 வந்து நான் வந்து பை பண்ணிடலாமே, அப்படி வந்து பண்ணக்கூடாது. இந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் அதுக்கு மேலே வரும், அதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் இல்லையா. நம்ம வந்து அப்படி தான் வந்து யூகிச்சு வச்சுருப்போம் மார்க்கெட்டை வந்து, ஐ மீன் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து யூகிச்சு அதாவது பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு மேலே வந்தால் தான் வாங்கணும். அப்போது நீங்கள் லிமிட்டில் போயிட்டு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், டக்குன்னு வந்து அங்கேயே வந்து வாங்கிடும். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம் இதுதான். சரி, ஓகே. இதுக்கடுத்து இப்போது வாங்கியாச்சு, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும், அதாவது ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், இல்லைனா எக்ஸிட் பண்ணணும். அதாவது டார்கெட் இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஒரே டைம் வந்து இதில் வந்து போட முடியாது. இப்போது நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து போடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து போடுறேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து டெலீட் பண்ணிடலாம், அதாவது கேன்சல் பண்ணிடலாம், ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடலாம், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே தாங்க மொபைல்லையும் உங்களுக்கு வரும், இதே ஸ்க்ரீன் தான் வரும், அதாவது இந்த பை செல் ஸ்க்ரீன் தான் வந்து வரும், ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்குது. நம்ம இப்போ வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, இதை வந்து நான் எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் பண்ணும்போது கன்ஃபார்ம் கேட்ட உடனே நான் அப்படியே வந்து மார்க்கெட்லேயே வந்து கொடுத்துட்டேன். அதனால் அந்த பொசிஷன் வந்து செல் ஆயிடுச்சு, இப்போது 0 ஆயிடுச்சு, ஓகே. நான் மறுபடியும் ஒரு பொசிஷன் வந்து எடுக்கிறேன், பை பண்ணுறேன். பையில் வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி போட்டால் இந்த ப்ரைஸ் ரன்னிங் ப்ரைஸுக்கு கீழே இருக்கிற ப்ரைஸ் போட்டால் அது வந்து பெண்டிங்கில் வெயிட் பண்ணும். இதுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் வந்து போட்டோம்னா ஆல்ரெடி மார்க்கெட் வராத இடத்துக்கு நம்ம வந்து ப்ரைஸ் போட்டோம்னா இப்போ இருக்கிற வேலையிலே வாங்கிடும். ரெண்டாவது ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டரில் கொடுத்தோன்னா அந்த செகண்டில் என்ன இருக்குதோ அதை வாங்கிடும். மூணாவது எஸ்எல், எஸ்எல்ல வந்து ப்ரைஸ் வந்து நம்ம நினச்ச ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே 130, இங்கே 131 அப்படி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகே. இப்போ நம்ம மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது, இப்போ வாங்கியாச்சு, ஏதோ மார்க்கெட்லேயே கொடுத்து கூட வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனை வந்து வாங்கியிருக்கிறேன் நான், ஓகேங்களா. இப்போ இந்த பொசிஷனை வந்து நான் எக்ஸிட் வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ எக்ஸிட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், எக்ஸிட்னு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எம்ஐஸில் வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே கன்வெர்ட்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதிலே கன்வெர்ட் பண்ணியிருந்தா கன்வெர்ட் ஆகிடும், அதாவது நார்மலுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் எம்ஐஎஸ்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தெரியாமல் இப்போ நீங்கள் பை பண்ணும்போது இங்கே வந்து எம்ஐஎஸ்ல வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து
ஆடு எக்ஸிட்டு கேட்குது இல்லையா, இங்கே வந்து நீங்கள் கன்வெர்ட் கொடுத்தா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம நார்மலில் தான் வாங்கியிருக்கோம், அதனால் இப்போ நம்ம இதை வந்து எப்படி எக்ஸிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸிட் கேட்குது இல்லையா, இதில் போயிட்டு அதாவது இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் கொடுத்த உடனே என்ன கேட்குது, நார்மல் கேட்குது, மார்க்கெட்டில் தான் இருக்குது. இதில் நம்ம லிமிட் போடுறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் என்ன போயிட்டுருக்கு, 122 வந்து போயிட்டுருக்குது, 122-123 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்குது. இப்போ நான் ஒரு 140 போடுறேன், லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே ஆர்டர்ஸில் வெயிட் பண்ணும், பெண்டிங்கில் வெயிட் பண்ணும், பெண்டிங்கில் ஆர்டரில் ஓப்பனில் வெயிட் பண்ணும். 140 வந்தவுடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பை அதாவது செல் ஆகி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இதே இது நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா டெல் வந்து டெல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பொசிஷனில் இருக்குது இல்லையா, இந்த பொசிஷனில் இருக்கிறத வந்து நான் வேறு ஒரு ஆர்டர் அதாவது லிமிட் பார்த்தாச்சு, அதாவது டார்கெட்டுக்கு லிமிட் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட்னு போட்டால் என்ன ஆகும், செல் பண்ணுறதுக்கு நம்ம பை பண்ணியாச்சுங்க, இப்போ செல் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட்டுன்னு போட்டோம்னா இந்த செகண்டில் என்ன இருக்குதோ அதில் செல் ஆகிடும், அது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு இல்லையா. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்எல், எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டரை எஸ்எல்ல வந்து போடலாம். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து இப்போது இது வந்து கிட்டத்தட்ட 120 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நான் இந்த ஸ்டாப் லாஸ்க்கு வந்து ஒரு 100 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 100 போட்டுடணும், ட்ரிகர் ப்ரைஸில் 101 போடணும், அதோட இதை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து போடணும். ஸோ என்னாகும், ப்ரைஸ் வந்து இந்த 101-100 கீழே இறங்கி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் ஆகிடும். இதுதான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இப்போ நான் செல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து பாருங்கள், ஆர்டர்ஸில் பெண்டிங்கில் வெயிட் பண்ணது 100-101 வெயிட் பண்ணது இல்லையா. ஸோ அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆர்டரில் செல் ஆகிடும். ஏன்னா நான் இப்போ செல் பை பண்ணிட்டேன், இப்போ ரன்னிங்கில் இருக்குது, நான் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா நான் இப்போ 120 ரூபாயில் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 150 ரூபாயில் நான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? டார்கெட் எனக்கு 150 ரூபா, ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபாய்க்கு கீழே எனக்கு போச்சுன்னா இன்னும் பெரிய நஷ்டம் வந்து வரும். நான் எப்போ வந்து கீழே வந்து 100 ரூபா போகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா. அதுக்காக இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நீங்கள் 120 வாங்கியிருக்கீங்க, ஒரு 130-135 இல்லை 40 போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் உங்களோட டார்கெட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட எக்ஸிட் ஆகிடலாம் இல்லையா, அப்படியே கூட எக்ஸிட் ஆகிடலாம், அப்படியே கூட மார்க்கெட்டில் கொடுத்தா அப்படியே எக்ஸிட் ஆகிடும். இல்லைன்னா அதாவது நீங்கள் ஒரு நல்ல டார்கெட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லிமிட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 145 போட்டு வைக்கிறேன். இப்போ வந்து அப்படின்னா செல் ஆர்டர் தான் இல்லை ஆகுது, அதனால் செல் ஆர்டருக்கு வெயிட். ஓகேங்களா? ஸோ இது தாங்க பேசிக்காக இப்படி தான் வந்து ஆர்டர் வந்து எடுக்கணும், இதுதான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். நம்ம இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அங்கேயும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.